ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டம் கியூட்டர். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம், மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நீங்கள் காத்துட்ருந்தீங்க. ஏற்கனவே எக்ஸாம் எழுதிக்கு அப்புறம் எப்போ ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும், எப்போ ஆன்சர் கீ வரும் அப்படின்னு காத்துட்ருந்தீங்க. அதில் ஒருவித பதட்டமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு ஹாப்பினஸ், சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இப்போது நேற்று ரிசல்ட், அதாவது ரெஸ்பான்ஸ் ஷீட்டும், நீங்கள் எழுதின ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் அதோடைய கீ ஆன்சர்ஸும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க டிஆர்பி. இப்போ பார்க்கும்போது வேறு விதமான ஒரு பதட்டம், ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அந்த டிஸ்கஷன்லாம் உங்களது பார்த்துட்ருக்கேன். இப்போ இதில் வந்து மார்க் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆன்சர்ஸில் நிறைய பேர் கிளைம் பண்ணலாம், அதாவது தவறு இருந்தால் அவங்க கொடுத்த டிஆர்பி கொடுத்த ஆன்சர்ஸில் ஏதேனும் தவறான ஆன்சர் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரூஃபோட, ரெஃபரன்ஸ் புக் ப்ரூஃபோட நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். அதனால் சில மாற்றங்கள், மிக குறைந்த மாற்றங்கள் மட்டும்தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி மாற்றங்கள் வரலாம், உங்களுடைய மார்க்கில் மாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் இப்பொழுது நான் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஏறக்குறைய 2000 பேர் பக்கம் இருக்கீங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நிறைய பேர் மார்க்கை நான் வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லோரும் மார்க்கை என பர்சனல் நம்பருக்கு அனுப்பி வச்சிட்ருக்காங்க. அவங்களுடைய கேட்டகரி பிசியா, எஸ்சியா, அந்த கேட்டகரியும் பிஎஸ்டிஎம்மா, விமன் கேட்டகரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது நிறைய பேர் அனுப்புனது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் விமன் கேட்டகரியில் தான் நிறைய பேர் அனுப்பியிருப்பாங்க. ஜென்ஸ் யாரும் அனுப்புறதில்ல, என்ன காரணம்னு தெரில. கொஞ்சம் பேர் மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க. மார்க் குறவாக இருக்கா, இல்லை அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லையான்னு தெரில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் கொஞ்சம் டஃப் காம்படிஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. பிசி தான் அதிக பேர் இருப்பாங்க, அதில் தான் வரும். பொதுவாக நீங்கள் வந்து லாஸ்ட்டு டிஆர்பி எக்ஸாமுடைய ரிசல்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் பிசியாக தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் பிசி வந்து அதில் ஏறிடுவாங்க. அதனால் அடுத்த பிசிக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாகும். இந்த பிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு அது சான்ஸ் அதிகமாகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், எப்பொழுதுமே இது வரைக்கும் ஹையஸ்ட் மார்க்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 121 121 தான் ஹையஸ்ட்டாக வந்திருக்கு. 2012 ஃபஸ்ட்டு டிஆர்பியில் வந்து அந்த அதிகபட்ச மார்க்கே வந்து 121 தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருந்துச்சு. கட் ஆஃப் மார்க் வந்து மிக குறைவாக இருந்துச்சு, ஹையஸ்ட் மார்க் வந்து மிக குறைவாக தான் இருந்துச்சு. இப்போ திரும்பவும் இந்த டைம் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எழுதிட்டு வரும்போது ஆன்சர் பார்க்க மாட்டோம். ஆன்சர் பார்க்காமலே இவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நான் அந்த ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அந்த மார்க்கெல்லாம் கேட்டு நான் நிறைய பேர் பதட்டமாக இருக்கும், ஐயோ இவ்வளோ மார்க் வந்துருமா அப்படின்னு. இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை எடுத்து பார்க்கலாம். 110 தான் ஹையஸ்ட் மார்க்காக இருக்கும். 110, அதுக்கு மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, 5 மார்க் கீழே போகலாம், 5 மார்க் மேலே போகலாம். 110 தான் கட் ஆஃப் மார்க்காக இருக்கலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரியே இப்போ அனுப்பின மார்க் வரைக்கும் இப்போ ஒரு 10-50 பேருக்கு மேலே இது வரைக்கும் அனுப்பிட்டாங்க. 50 பேருக்கு மேலே அனுப்புனதுலேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து இந்த மாதிரி மார்க் தான் வந்திருக்கு. அதாவது 110க்குள்ளார தான், 110 அதுக்குள்ளார தான் மார்க் வந்துட்டுருக்கு. பெரும்பாலும் பிசி கேட்டகரியாக இருக்குது அனுப்புனதில். இனி இந்த மார்க்கெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஓவராலாக கலெக்ட் பண்ணி, ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு எலெக்ஷன் இந்த எக்ஸிட் போல் மாதிரி தான். ஏற்கனவே போட்டது வந்துட்டு ப்ரீபோல் இது போட்டிருப்போம், இப்போ வந்து எக்ஸிட் போல் மாதிரி தான் போட போகிறோம். ரியல் ஆன்சர் வந்து டிஆர்பி தான் வெளியிடும். அதனால் நீங்கள் இதை பற்றி பார்த்து இந்த மார்க்கை பார்த்து கிடைக்கும் கிடைக்காதுன்றதெல்லாம் தீர்மானிக்க வேண்டாம், பதட்டப்படவும் வேண்டாம். அதான் கொடுத்துருக்கேன், டோன்ட் வரி, பி ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாகவே இருங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு டைம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு நம்ம ப்ரிப்பேர் எப்படி பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய மார்க் இருக்கும். இந்த தடவை போனாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய வேக்கன்சி இருக்குது. அடுத்து கண்டிப்பாக டிஆர்பி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கேன் ஸ்டார்ட். யாரெல்லாம் கம்மி ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ, கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் ஃப்ரம் பிகின் நவ், இப்போத்துலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தொடங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பிரதிபலன் கிடைக்கும். இப்போ இந்த தடவை எழுதி கண்டிப்பாக வந்து ஆயிரக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க இந்த எக்ஸாம். நம்மளுக்கு இருக்கிற வேக்கன்சி 300 வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக 300 மேற்கு மட்டும் தான் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ மீதி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் நம்மளுக்கு தெரியும், நம்மளே புரிஞ்சுக்கணும்.
அப்போ அடுத்த ரவுண்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராகிடணும். அந்த காம்படிஷனை எப்படி எதிர்கொள்ளணும், இப்போ ஒரு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும், அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் மேலும் அதை என்ரிச் பண்ணுறதுக்கு, அது மேலும் மெருகூட்டுவதற்கு நீங்கள் ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எவ்வளவு மார்க் வருதுன்னு பார்க்கலாம், அதை வச்சு ஒரு கட் ஆஃப் மார்க்கை நம்ம போடலாம். பட் இது வந்து முடிவானது கிடையாது, இதை நம்பி இருக்க வேண்டாம் நீங்கள். ஏன்னா என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு தான் தெரியும், நீ வேறு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க, அதனுடைய மார்க் எப்படி இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் மார்க் உண்மையான மார்க் வெளியிடுறாங்கன்னு தெரியாது. அதனால் வந்து இது ஒரு கெஸ்ஸிங் தான், கெஸ்ஸிங் மார்க் தான். இது ஈவினிங் வந்து நம்ம ஒரு கட் ஆஃப் மார்க்கை வெளியிடலாம். ஈவினிங் நமக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய விவரத்தை வச்சு ஈவினிங் மேலே எப்போ வேணாலும் ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு காலையில் கூட நம்ம வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் உடைய ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வரி பண்ணாதீங்க, நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, எவ்வளோ மார்க் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த தடவை கிடைக்காட்டினா அடுத்த தடவை கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஹோப்போடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்போதும் நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையே, ப்ரிப்பேர் பண்ணலாம். பதட்டப்படாதீங்க, பி ஹாப்பி, சந்தோஷமாகவே இருங்க, எப்போதுமே சந்தோஷமாகவே இருங்க. இன்றைக்கி ஈவினிங் பார்க்கலாம். இந்த என்னுடைய பர்சனல் நம்பருக்கு மார்க் அனுப்பாதவங்க கண்டிப்பாக உங்களுடைய கரெக்டான மார்க் அனுப்புங்க, கேட்டகரியோடு அனுப்புங்க, அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் டிஆர்பி வந்து இந்த கீயை சேஞ்ச் பண்ணலாம், அந்த கிளைமை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணி அதில் நிபுணத்துவம் பெற்றவங்க அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அவங்க வந்து செக் பண்ணி இந்த மார்க்கை வந்து மாறும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் வெளியிடுவாங்க, அப்போ தான் நம்மளுக்கு உண்மையான நிலவரம் என்னன்றது தெரியும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, விஷ் ஆல் தி பெஸ்ட்.